ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹரா டைலர்ஸ். இன்றைக்கி நம்ம சுடிதாரில் பேக்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் வைக்க போகிறோம். அதுக்கு எப்படி பேட்டர்ன் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூடியூப்பில் இது இருக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம போட போகிற டாப்புக்கான ஃப்ரண்ட் பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோல்டிங்லேருந்து ஷோல்டர் வந்து 7 inches வச்சுருக்கோம், ஆர்முல் வந்து 6.5 வச்சுருக்கேன். உங்கள் மார்பு சுற்றளவை விட 1 inch எக்ஸ்ட்ராவாக, அதாவது நீங்கள் நார்மலாக வைக்கிற அளவை விட எக்ஸ்ட்ராவாக 1 inch மார்பு சுற்றளவை எடுத்துக்கோங்க. கழுத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா 3 inches வச்சு இது மாதிரி போட்னிக் மாதிரி கொடுத்துட்டு சின்னதாக ஒரு கர்வ் கொடுத்துருக்கோம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும் பேட்டர்ன். இப்போ இதை நீங்கள் அப்படியே மெயின் பீஸில் முதல்ல கட் பண்ணி மெயின் பீஸில் என்ன டிசைன் கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் பீஸில் இருக்கிற கலர்ஸில் ஏதாவது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தில் வந்து எல்லோ ஒயிட் எல்லாமே இருக்குது. இப்போ நான் இதுலேருந்து ஒயிட் கலர் எடுத்துக்கிறதா இருந்தால் கிராஸ் பீஸ் ஒயிட்டில் எடுத்துக்கோங்க. 1.5 inch அகலத்துக்கு கிராஸ் பீஸில் ஒயிட் பீஸ் எடுத்து அதை டைட்னிங் இது ரோப் மாதிரி தச்சு உள்ளேருந்து வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு இந்த கழுத்து பகுதியில் ஒவ்வொருத்துக்கும் சின்ன சின்ன கேப் விட்டுட்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. லைனிங் வைக்கிறதுக்கு முன்ன ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கீழே கேன்வாஸ், அதுக்கப்புறம் இந்த மெயின் பீஸு, அதுக்கப்புறமா லைனிங் பீஸ் வச்சு கழுத்தை தச்சு அப்படியே திருப்பிட்டு போகிறீங்க. திருப்பிட்டு மேல் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பீஸ் ரெடி ஆகிடும். இப்போ இது ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து ரயான் கிளாத். இது இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பேக்குக்கு எப்படி பேட்டர்ன் போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வச்ச மாதிரி ஃபோல்டிங்லேருந்து 4 inches மார்க் பண்ணியிருக்கேன், உயரம் வந்து 3 inches மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு போட் ஷேப்புக்கு இப்படி கொண்டு வந்துடுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 1/2 inch மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு உங்கள் நேச்சுரல் ரிஸ்ட், அதாவது இயற்கை இடுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, உள்ள வளைவு வர விடம் அந்த இயற்கை இடுப்பாண்ட இங்கேருந்து இதை ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ண போகிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இயற்கை இடுப்பு மாறுபடும், அதனால உங்கள் இயற்கை இடுப்பு ஏற்ற மாதிரி இங்கேருந்து இதை மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இங்கே ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா, இதிலிருந்து ஒரு 5 inches இங்கிருந்து ஒரு 5 inches. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து 5 inches மார்க் பண்ணுறோம் இல்லையா, அதே 5 inches இந்த கிராஸ்லேருந்து இப்படி மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே இப்படி ஒரு வளைவா இப்படி வளைவாக எடுத்துட்டு வந்து விட்டுட்டோம்னா நமக்கு இந்த ஷேப் கிடைக்கும். இப்போ ஒவ்வொருத்தரோட நேச்சுரலிஸ்ட் ஏற்ற மாதிரி இந்த ஷேப் மாறும். நீங்கள் சென்டரில் இந்த டிசைன் மட்டும் இல்லாமல் ட்ரையாங்கிள் அது மாதிரி எப்படி வேணாலும் வைக்கலாம், அப்படி கிராஸ் கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ணலாம். அவங்களோட முதுகோட இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாறுபடும். இது இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் பீஸை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த வளைவையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நெக் பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும். இப்போ இதில் முதல்ல கீழே அடிபாகம் பீஸ் எடுக்கிறீங்க இல்லையா, இந்த பீஸ் எடுக்கும்போது இந்த கார்னர் மட்டும், அதாவது இந்த கார்னர் ரெண்டு சைடு வருது இல்லையா ஃபோல்டு பண்ணி எடுக்கும்பொழுது, இதை மட்டும் ஒரு 1 inch எக்ஸ்ட்ராவாக எடுக்க போகிறோம். மேலே இருக்க பீஸை ஃபோல்டிங்காக எந்த அளவும் சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே எடுக்க போகிறோம். கீழே அடியில் வர பீஸை மட்டும் இந்த சைடில், அதாவது ஃபோல்டிங் பண்ணியிருக்கும் போது இந்த சைடு வருது இல்லையா, இதுலேருந்து மட்டும் ஒரு 1 inch எக்ஸ்ட்ராவாக எடுக்க போகிறோம் கீழே இருக்க பீஸில். மேலே இருக்க பீஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே இது மாதிரி ஃபஸ்ட்டு முதல்ல லைனிங்கில் எடுக்க போகிறோம். லைனிங்கில் எடுத்துட்டு அதை அப்படியே மெயின் பீஸில் வச்சு அவுட்டர் மட்டும் முதல்ல ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங்கோட மெயின் பீஸை வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இதில் எப்படி பைப்பிங் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வி ஷேப் வருது இல்லையா கீழே, இதில் பைப்பிங் வைக்க போகிறோம். அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப்புக்கும் தனியாக பைப்பிங் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் கழுத்துக்கும்
ரவுண்ட் ஷேப்புக்கு பைப்பிங் வச்சிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மாடல்ன்றதுனால நம்ம எந்த ஒரு கட்டிங்கும் பண்ணாமல் நம்ம அப்படியே பைப்பிங் வைக்கிறோம். இல்லை மேலே எனக்கு வந்து ஓப்பன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சென்டர் பீஸை கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக பைப்பிங் கொடுத்துட்டு அங்கே ஒரு பட்டன் மாதிரி நம்ம வைக்கலாம். அதே மாதிரி கீழே இந்த பீஸில், அதாவது ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இந்த பீஸில் ஜிப் கொடுத்து உங்கள் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இது பண்ணுற மாதிரி சென்டரில் ஜிப் வச்சு நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம போடுற மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கிறதுக்காக இருக்கணுன்றதுக்காக நம்ம இப்படி சிம்பிள் மெத்தட் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். இது பைப்பிங் வச்சதுக்கப்புறம் இது எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தனியாக பைப்பிங் வச்சு முடிச்சதுக்கப்புறம் இது குண்டூசியால் பின் பண்ணுறோம். கரெக்டாக அந்த 1 inch இது பண்ணிவிட்டு ஈவனாக இப்படி வச்சுட்டு பின் பண்ணிக்கிறோம். பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஓரம் இருக்கு இல்லையா பைப்பிங் கழுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இங்கேருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேக்கோட பீஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் ஜிப் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சென்டர் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது பைப்பிங் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சென்டரில் நீங்கள் ஜிப் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பீஸை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பேக் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது பேக்கோட ஃப்ரண்ட் பீஸை ஷோல்டர் இணைச்சிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு இதோட ஃபினிஷிங்கை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த டாப்பை ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். நார்மலாக போடுற சுடிதாரை விட இது மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ யூவர்ஸ்.